கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, நவம்பர் 23. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:36. இங்கே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது மட்டும் நமக்குரிய பரீட்சையாக எண்ணாமல் அவர் சித்தத்தை நிறைவேற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள நம் இருதயங்களில் பொறுமையுடர்களாக தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும். இதற்கு பிறகே தேவ ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர் என்று தீர்க்கப்படுவோம். யாக்கோபு அப்போஸ்தலன், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றார். அதாவது நம் விசுவாசம் பூர்ணப்பட்டதாக காணப்பட பொறுமை அவசியமான குணலட்சணமாகும். நாம் பொறுமையை கை கொள்ளாவிடில் விசுவாசத்தில் தேர்ச்சி பெறாமல் தேவராஜ்யத்துக்கு தகுதியற்றிருப்போம். யாக்கோபு 1:2-4 என்பது ஆமேன்.